ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, வெந்தய இட்லி. ஒரு துளி கூட உளுத்தம் பருப்பு போடாமல் வெறும் வெந்தயத்தை வச்சு சாஃப்டான இட்லியும் சாஃப்டான தோசையும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எண்ணத்தில் அரை கிலோ, அதாவது 2 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. அரை கிலோ இட்லி அரிசியை எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் அதுக்கு வெந்தயம் 1 கைப்பிடி அல்லது 2 டேபிள்ஸ்பூன், 1/2 கிலோவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயங்கிற கணக்கில் இதுவே நிறைய காணறது எனக்கு. ஸோ இது ரெண்டையும் தனித்தனியாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுக்கலாம். 4 மணி நேரம் ஊற வைக்கணும். இன்னொரு எண்ணத்தில் 1/2 கப் அவல் எடுத்து நம்ம இதை வாஷ் பண்ணி இது 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போது நம்ம மிக்சிலையாவது கிரைண்டர்லையாவது வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும். பாருங்கள், உளுத்த மாவு மாதிரி அவ்வளோ, 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்துக்கு எவ்வளோ மாவு உளுத்த மாவு மாதிரி நல்லா கண்டிருக்கு பாருங்கள். எனக்கே ரொம்ப அதிசயமாக இருந்தது. நான் முன்னாடிலாம் அரிசியும் வெந்தயமும் சேர்த்து தான் அரைப்பேன். இந்த தடவை தனித்தனியாக அரைச்சோன்னே அவ்வளோ நல்லா வந்தது. அதுக்கப்புறம் எப்பயும் போல் அரிசியை போட்டு அரைச்சி ரெண்டையும் உப்பு போட்டு கலந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் இட்லி வாக்குற மாதிரி இட்லி அல்லது சாஃப்டாக மூடி வச்சு வெந்தய தோசையும் வாக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெந்தயம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுங்கிறத நான் சொல்லணுன்ட்டு இல்லை உங்களுக்கு. இது டயபெட்டீஸ்க்கு ரொம்ப நல்லது. பயங்கர ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு, உடம்புக்கு அவ்வளோ குளுமை. வயத்தில் இருக்கிற புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும். நம்ம இட்லி தோசை மாவில் சேர்த்தோன்னா சொல்கிறது தெரியாமல் ஈஸியாக சேர்ந்துடும் நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ப்ளீஸ்.